வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹி ஜமா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். நிற்கிறவங்க உள்ளே வந்துருங்களேன். நிற்கிறவங்க அப்படி உள்ள வந்துடுங்க, நெருங்கி வந்துடுங்க, நல்லா நெருங்கி வாங்க. கொஞ்சம் நேரம் தான், ஒரு முக்கால் மணி நேரம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சத்தியத்தை புரிந்த நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் விளங்கியிருக்கின்ற நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து பிற மக்களை அதை விளங்குகின்ற மக்களாக நாம் பாடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தாலோ அந்த மக்கள் இருந்த அந்த கொள்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்றான், வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த மக்கள் அல்லாஹ்வை நல்ல விளங்கியிருந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்னா யார் என்று அவர்கள்ட்ட கேட்டால் அவர்கள் நாம் சொல்வதை விட ரொம்ப தெளிவாக சொல்வார்கள். லஹு தஅவத்துல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன், மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் யார் அழைப்பாங்கன்னா உள்ள தூய்மையாக அல்லாஹ்வை தான் அழைப்பார்கள். யா அல்லாஹ் நீ தான் காப்பாற்றும் என்று மிகப்பெரிய ஆபத்தில் கூட அவர்கள் எப்படி உள்ள தூய்மையாக அழைப்பார்கள். ஆனால் அவர்களைத்தான் அல்லாஹ் திருக்குறான்ல நிறைய இடங்களில் இறை மறுப்பாள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வை மட்டும் அணங்காமல் அல்லாஹுக்கு கொடுக்கின்ற ஆற்றலையும் அதிகாரத்தையும் அல்லாஹுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய பண்புகளை அல்லாஹுக்கு மட்டுமே கொடுக்கின்ற தன்மைகளை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு சிலருக்கு அவர்கள் பங்கு வைத்து கொடுத்தார்கள். நாங்கள் எந்த நபிமார்களையும் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, ஆனால் இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு வாங்கி தருவார்கள், அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்பதற்கு நாங்கள்லாம் பாவிகள், நாங்கள்லாம் கேட்க முடியுமா? அதனால தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்குறோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்குறோம் என்று நபிமார்களை வந்து அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய வாங்கி தரக்கூடிய இடைத்தரகராக அவர்கள் நினைத்தார்கள், நம்பினார்கள். அதைத்தான் அல்லாஹ் குஃப்ர் என்று சொல்கிறான். இவர்கள் சிறுக்கில் இருக்கிறாங்க, நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். அந்த நம்பிக்கை தான் அந்த மக்கத்து காஃபிர்களிடத்தில் அத்தனை பேரிடத்தில் இருந்தது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை சொல்கின்ற வரைக்கும்
நரகத்துடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். அதே நிலைமை தானுங்க இந்த தௌஹீத், இந்த மக்கள் இந்த தமிழகத்தில் இந்த தௌஹீத் வருவதற்கு முன்னால் நம்ம இருந்தனாலே அதானே. இன்னைக்கு சிறு வயதில் இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த கலை இந்த பழைய காலத்துடைய தௌஹீதுக்கு எதிரான கொள்கையை பற்றி அவ்வளோ விளக்கம் தெரியாது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சின்ன சின்ன இளைஞர்கள் இருக்கிறீங்க. இந்த தௌஹீதுடைய இந்த பிரச்சாரத்தின் காரணமாக, இந்த எழுச்சியின் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில் மௌலூதுனா என்னன்னு தெரியாமல் இருக்குது, கத்தம்னா என்னன்னு தெரியாமல் இருக்குது, ஃபாத்தியானா என்னன்னு தெரியாமல் இருக்குது, தட்டு தகடு தாயத்து இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா கொஞ்ச காலத்துக்கு முந்தி எடுத்து பாருங்க, அதுதான் மார்க்கம் என்று நம்பினாங்க. எந்த காரியத்தை செய்தால் நரகத்துக்கு அல்லாஹ் நிரந்தரமாக கொண்டு போவானோ, எந்த காரியத்தை செய்து அதே நிலையில் மரணித்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காதோ, அந்த காரியத்தை மக்கள் மார்க்கம் என்று நம்பி செய்தார்கள். இன்னைக்கு அளவுக்கும் இந்த ஏகத்துவம் சென்றடையாத ஏராளமான மக்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட சிறுக்கான காரியத்தை, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை அந்த மக்களிடத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வாழ்க்கை நெறியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா அல்லாஹ் கொடுக்கிறான். இது ஆரம்பத்தில் சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயம் மட்டும் இல்லை, அவங்க மட்டும் இல்லை, யாராக இருக்கட்டும் இந்த ஏகத்துவத்தை, ஏகத்துவத்துக்கு எதிரான மக்களிடத்தில் சொல்லும் போதெல்லாம் கடுமையான இன்னல்கள், கடுமையான சிரமங்கள். வளர்ந்த இடத்தில் சிரமம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இன்னைக்கும் எத்தனையோ ஊர்களில், எத்தனையோ கிராமங்களில் இன்னைக்கு இந்த மார்க்கத்தை, இந்த ஏகத்துவத்தை சொன்னால் அடி உதை ஊர் நீக்கம் என்று நடந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சாங்களே, அவங்களுடைய தோழர்கள் சந்தித்தார்கள். ஆரம்பத்தில் இந்த இஸ்லாத்தை சொல்லும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சகாபாக்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஒரு ஏழு சகாபாக்கள், அதுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒருத்தர். இறை மறுப்பார்கள், மக்கத்து காஃபிர்கள், நபிகள் நாயகத்தை ஏற்றதுக்காக அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதுக்காக அந்த சகாபாக்களை, அந்த சிறு சின்ன அந்த சின்ன எண்ணிக்கையில் இருக்கிற அந்த மக்களை அழைத்து கொண்டு கடுமையாக வேதனை செய்கின்றார்கள், சுடுகின்ற மண்ணை போட்டு புரட்டினார்கள். போர் கவச, இரும்பு கவச சட்டை இருக்குல்ல, அந்த சட்டையை என்ன செய்வாங்களாம், உடம்புல போத்தி அதை என்ன செய்வாங்க, அந்த பாலைவன மண்ணில், அந்த சுடுகின்ற மண்ணில் போட்டு புரட்டி இருப்பார்கள். கடுமையான வெயில், நம்ம ஊரில் பார்க்குற வெயில்லாம் கிடையாது, வெளிநாட்டில் உள்ள வெயில் எப்படின்னா அந்த வெயில் அங்கே இருக்கிற பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் தண்ணீரை திறந்தா கூட வெந்நியாக தான் வரும், சுடுகின்ற வெந்நியாக வரும். போனவங்களுக்கு தெரியும், இருந்தவங்களுக்கு தெரியும், ஏசி ரூமை விட்டு வெளியே வந்தால் அப்படியே நெருப்பு சட்டியில் பக்கத்தில் நிற்கும் போது அனல் அடிக்கும் தெரியுமா, ஏதாவது சாப்பாடு ஆக்கும் போது அனல் அடிக்குமே, அந்த மாதிரி ஏசி ரூமை விட்டு வெளியே வந்தால் அந்த ஊர்களில் வந்து அந்த பகல் உள்ள அந்த காற்று கடுமையான அனல் அடிக்கும். அந்த மாதிரி வெயிலில் என்ன செய்வாங்களா, போர் கவச சட்டையை, இரும்பு கவச சட்டையை உடம்புல போட்டு அந்த பாலைவன சுடுகின்ற மண்ணில் போட்டு புரட்டி எடுப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கழுத்தில் என்ன செய்வாங்களா, அவங்கள சிறுவர்கிட்ட கொடுத்து சிறுவர்கள் கழுத்தில் கயிறை போட்டு, இந்த பைத்தியக்காரன் இருப்பாங்கல்ல, அஞ்சாறு சிறுவர்கள் பைத்தியக்காரர்கள் நினச்சிவாங்கன்னா கைத்த போட்டு இழுச்சிக்கிட்டு விளையாடுவாங்க, கூகுன்னு கத்திட்டு போவான், சிரிச்சுப்பான், அல்ல அந்த மூளையில் அவன் நிற்பான், இங்கேருந்து சிரிச்சுக்கிட்டு இவன் ஓடுவான், இவன் அவன் விரட்டுவான், அவனை இவன் விரட்டுவான், அந்த மாதிரி பைத்தியக்காரர்கள்ட்ட விளையாடுகின்ற மாதிரி சிறுவர்கள் பிலால் ரலி அல்லாஹ்வுடைய கழுத்தில் கயிறை போட்டு கட்டி கொண்டு விளையாடுவார்கள். அந்த நேரத்தில் கூட
அல்லாஹு அஹத் என்ற வார்த்தையை பிலால் அலி அவர்கள் சொல்வார்கள். இன்னைக்கு இலகுவா இந்த மார்க்கம் நமக்கு வந்திருக்குது, ஆனா வந்த வழியை நீங்க பாருங்க, எங்க இருந்து இந்த மார்க்கம் வந்ததோ, யார்கிட்ட இருந்து வந்ததோ, யார் மூலமா வந்ததோ, யாரை தொட்டு தொட்டு வந்ததோ, அந்த மக்களுடைய சிரமங்களையும் தியாகத்தையும் எடுத்து பார்த்தால் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய தோழர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னைக்கு ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களை எடுங்க, புகாரியை எடுங்க, திருமதி, நசையி, அகமது என்று ஏராளமான ஹதீஸ் கித்தாப்புகள்ல அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் தான் அதிகமாக இடம்பெறும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கால் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறாத ஹதீஸ் கித்தாபே கிடையாது என்று சொல்கின்ற அளவுக்கு. ஆனா அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்பதற்காக, இந்த மார்க்கத்தை வந்து விளங்கிக் கொள்வதற்காக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தியை மனப்பாடம் பண்ணுவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஈஸியா ஒரு செய்தி நீங்க படிச்சிருவீங்க, செல்போனை எடுத்தீங்கன்னா புகாரி 31:44, முஸ்லீம் 46:89 உடனே அடிச்சு பார்த்துருவிய. ஆனா இந்த ஹதீஸை ஒவ்வொரு செய்தியாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னிலை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுகிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள். சாப்பிடுறதுக்கு உணவு கிடையாதுங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, திண்ணை தோழர்கள் 70 பேர் இருப்பார்கள். அந்த 70 பேருமே, அந்த 70 பேருக்குமே உடுத்துவதற்கு மேலாடை கிடையாது, கீழாடை மட்டும்தான் இருக்கும். அந்த கீழாடியை எடுத்து கழுத்தில் கட்டி கொள்வார்கள். கழுத்தில் கட்டி கொண்டாங்கன்னா மறைவிடங்கள் தெரியாமல் இருப்பதற்காக அந்த 2 ஆடையும் கையில் பிடித்து கொண்டு நடப்பார்கள். இப்போ நமக்கு தையல் இருக்கு, பட்டன் இருக்கு, கையில் இருக்குதுங்க, கையில் கட்ட கையில் இருக்குது, மூட்ட முடியாது, அப்ப மூட்ட முடியாது இல்ல, இப்ப தையல்ல கொடுத்து மூட்டிடுவோம். சின்ன கட்ட கையில் மேலாடை இல்ல, அந்த மூட்ட முடியாத கையிலே கழுத்துல கட்டினா எப்படி இருக்கும்? அது விரிஞ்சுக்கிட்டு வரும். மறைவிடங்கள் தெரியும், மறைவிடங்கள் தெரியாம இருப்பதற்காக அந்த 70 சஹாபாக்களுமே அந்த ஆடையை பிடித்து கொண்டு நடப்பார்கள் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். கடுமையான பசியும் பட்டினியுமா கிடப்பாங்க. எந்த அளவுக்குன்னா அவர்கள் பசியினால மயக்கம் விட்டு கீழே விழுவார்கள். இன்னொரு செய்தி வருகின்றது எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகின்ற பொழுது திண்ணை தோழர்கள் அதிகமானவர்கள் பசியின் மயக்கத்தினால ருக்குக்கு போகும்போது கீழே விழுவார்கள். மயக்கத்தில், பசியின் மயக்கத்தில் படிவம் பசியா இருந்த தொழுகைக்கு நிற்க மாட்டோம், தொழுகையே முடியாதுன்றுவோம், எந்திக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா பசியுடைய அந்த கிரக்கத்தில் தொழுகையில் நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ருக்குக்கு போனா டம்மு டம்னு சவுண்டு கேட்கும். நபிகள் நாயகம் சலாம் கொடுத்து விட்டு சொல்லுவார்கள், இந்த வறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மதிப்பும் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியும் நீங்கள் விளங்கிக் கொள்ளும் என்று சொன்னால் அதிகமாக நீங்கள் வறுமையைத்தான் விரும்புவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப அந்த மாதிரி தொண்ட பிடிக்குது மைக்கு. தள்ளி இருந்து பேசவா? தொண்டை பிடிக்குது. தள்ளி இருந்து பேச பிடிக்காதா இல்ல பக்கத்துல பேச பிடிக்குதா? பசியின் காரணமாக நினைச்சுவாங்கன்னா மயக்கம் ஓட்டு அபு ஹுரைரா கீழே விழுவாங்க. ரோட்ல நடக்கிறவங்க அறியாம தெரியாம நினைச்சுவாங்கன்னா அவங்களுடைய கழுத்துகள்ல மீச்சிருவாங்களாம். கழுத்துகளில் மிதிச்ச அபு ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அவங்க மிதிக்கிற வழி கூட எனக்கு தெரியாது, பசியின் வழிதான் எனக்கு அதிகமாக இருக்கும்.
இந்த மாதிரி பசியும் பட்டினியுமா கடந்து பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்ல சொல்ல மனப்பாடம் பண்ணி அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இலகுவாக நம்மகிட்ட ஹதீஸ் நபிகள் நாயகத்துடைய செய்தி ஹதீஸாக வந்திருக்கின்றது. இந்த மார்க்கத்துடைய உயர்வுக்கு பின்னால், இந்த மார்க்கத்துடைய எழுச்சிக்கு பின்னால் ஏராளமானுடைய தியாகங்கள் இருக்குது, ஏராளமானுடைய இரத்தமுடைய ஓட்டம் இருக்குது, எத்தனையோ உயிர்கள் இந்த மார்க்கத்துக்காக ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்களுடைய போர்க்களத்தில் நடக்கிற ஷஹீத் எடுத்துக்கொள்ளுங்க, சண்டையை விரும்பி செஞ்சாங்களா அல்லது அவங்க செஞ்ச சண்டை குடும்பத்துடைய பகைமைக்கா? போர்க்களம் எத்தனை போர் இருக்குதுங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சந்திச்ச பதில் போர்க்களத்திலிருந்து எடுங்க. எல்லா போர்க்களமே இல்லைங்க, நபிகள் நாயகத்துக்கு சொந்த விருப்பு வெறுப்பு, கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு குடும்பத்துடைய சண்டை, அவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை. ரெண்டு வருஷத்துக்கு முந்தி அவர் இவரை திட்டாரு, இவர் அவரை திட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு போரை எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தான். இந்த மார்க்கம் உயர வேண்டும் என்பதற்கு தான் இன்னைக்கு இலகுவாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருதோம். இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு இன்னைக்கு இலகுவாக ஒரு என்ன செய்யணும், கீழே அடி கூட்டு போயிட்டீங்க. அப்படியா? சரி, இந்த மார்க்கத்துடைய பிரச்சாரமாக இன்னைக்கு இலகுவாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டுருவோம், நம்ம ஒரு திருமண கூட்டம் போட்டுருவோம், உள்ளரங்க நிகழ்ச்சி நடத்திடுவோம், நோட்டீஸ் போஸ்டர் என்று ஒட்டிடுவோம், கொடுத்துருவோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரமாக இலகுவாக நம்ம எப்படி இந்த பொதுக்கூட்டம் திருமண கூட்டம் நோட்டீஸ் போஸ்டர் மூலமாக செய்கிறோமோ இதுதான் அவர்களிடத்தில் போர். அவங்க செஞ்ச போர் தான் பிரச்சாரம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்க வர்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து தப்பா திணிக்க வந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் கடவுள் என்று சொல்லு, ஆனா அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு சொல்லாத, இதான் பிரச்சனை. இன்றைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு ஊர்லேயும் இன்னைக்கு தமிழகத்தில், தமிழகத்தை தாண்டி எத்தனையோ மாநிலத்தில், எத்தனையோ மாவட்டத்தில், எத்தனையோ நாடுகளில் பஞ்சாயத்து என்ன பிரச்சனை என்ன? அவுளியாக்களுக்கும் சுகதாக்களுக்கும் நாதாக்களுக்கும் சக்தி இல்லைன்னு சொல்லாத. நம்ம கேட்டா அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லாத, கேட்பாங்கன்னு சொல்லு. இன்னைக்கு அதை தானே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. 7 வருஷம் ஓதுன ஆலிம்கள் உலமா பெருமக்கள் மக்கத்து காஃபிர்கள் எதை நம்பினார்களோ, எந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை காஃபிர் என்று சொன்னானோ அதே நம்பிக்கை இன்னைக்கு உலமா பெருமக்கள் நம்புறாங்க, நம்பிக்கையை மக்கள்கிட்ட ஊற்றுறாங்க. சஹாபாக்களுடைய அந்த தியாகத்தை நீங்க பாருங்க. இதை சொல்லும் போதுதான் இல்லப்பா அல்லாஹ் ஒருவன் தான், அவன் மட்டும்தான் கடவுள், அவனுக்கு இனியாக உலகத்தில் யாரும் கிடையாதுன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை வருது. இல்லை அப்போ ஒன்று இந்த ஊரில் உட்கார விட மாட்டேன், அப்போ இந்த ஊரில் ஒன்று வசிக்க விட மாட்டேன், அப்போ இந்த ஊரில் ஒன்ட்ட யாரையும் பேச விட மாட்டேன், அப்போ இந்த ஊரில் உனக்கு யாருக்கும் கடையிலிருந்து ஜாமா தர விட மாட்டேன். செஞ்சாங்க செய்யலையாங்க? இன்னைக்கு நம்ம ஊரில், நம்ம வசிக்கிற ஊரில் ஆரம்பத்தில் ஒருத்தர் சொல்லும் போது இருந்துச்சா இல்லையா? இந்த பக்கத்தில் பொட்டல்பூர் தெரியாத நமக்கு தண்ணியை முத கொண்டு கட் பண்ணி விட்டாங்க.
வீட்டுக்கு வர தண்ணி இருக்கலங்க, இன்னைக்கு வளர்ந்துருச்சு, இன்னைக்கு மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உருவாயிடுச்சு. ஆனா அந்த இன்னைக்கு உருவானத இதனுடைய ஆரம்ப கட்டத்தை எடுத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வீட்டுக்கு வந்த தண்ணி முதற்கொண்டு கட் பண்ணி விட்டார், கிரண்ட கட் பண்ணி விட்டார்கள். இதே பிரச்சனை தான் அங்க இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த அவர்கள் இருக்கும் போது எந்த மக்களை சந்தித்தார்களோ சின்னஞ்சிறு கூட்டங்களை வைத்து இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது அவர்கள் இதை சொல்லாத, சொன்னா இங்க தங்க விட மாட்டேன், வசிக்க விட மாட்டேன், உன்னை ஊர் விட்டு ஊர் கடத்துவேன், அல்லது உன்னை அடிச்சு கொள்வன் என்று சொன்னார்கள். உன்னை மட்டும் கொள்வன் இல்ல, உன்னை சார்ந்து உள்ள மக்களை, உன்னை சார்ந்து உள்ள பெண்டு பிள்ளைகளை, உன் சொத்துக்களை அத்தனையும் சூறையாடும் என்று சொல்லும்போதா போர் வருது. அப்பதான் மக்களை பாதுகாப்பதற்கு, மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்கின்றார்கள். அந்த போர் அத்தனை போருமே இப்படித்தான். இந்த ஏகத்துவத்தை அவர்கள் சொல்வதற்காக அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுமே உடம்புல கீறல் விழுந்தது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த முழக்கத்தை மக்கள்கிட்ட சொல்லும் போது சஹாபாக்களுடைய கை ஒரு பக்கம் துண்டாக கீழே விழுந்தது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த உயிர் தியாகத்தை நீங்க பாருங்க. வஹ்ஷி என்பவர் கொள்கின்றார், அவர் பின்னால இஸ்லாத்துக்கு வர்றார். இஸ்லாத்துக்கு வந்தவர் சஹாபாக்கள்கிட்ட அவர் சொல்றார், சஹாபாக்கள் கேட்கிறாங்க எப்படி ஹம்சாவை நீங்க கொன்னீங்க, அந்த செய்தியை கொஞ்சம் சொல்லுங்களன். அப்ப அவர் சொல்றாரு, போர்க்களத்தில் நாங்கள் களத்தில் நிற்கும் பொழுது என்னுடைய குறிக்கோள் ஹம்சாவைத்தான் கொல்லணும், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா என்னுடைய எஜமான் என்ற சொன்னாரு, என்னது நீ ஹம்சாவை கொண்டுட்டன்னா உன்னை அடிமையிலிருந்து நான் விடுதலை செய்கின்றேன். அதுக்காண்டி போர்க்களத்தில் நான் ஹம்சாவைத்தான் குறி வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன், வேற யாரையும் நான் பார்க்கல, வேற யாரையும் நான் தேடல. ஆனா ஹம்சா அந்த போர்க்களத்தில் நிறைய எதிரிகளை சாய்த்து கொண்டே வருகின்றார். நான் ஒரு பெரிய ஒரு பாறைக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்து அவரை எதிர்நோக்கியே இருக்கிறேன், அவர் என்னை பார்க்காமல் வேகமாக ஓடி வருகின்றார். ஒரு அம்பை, ஒரு ஈட்டியை வேகமாக ஹம்சாவை நோக்கி எறிந்தால் அவருடைய அந்த மர்மஸ்தானத்தில் குத்தி பின் தளத்துக்கு வருகின்றது. அவருடைய முன் தளத்தில் குத்தி பின்னாளுடைய பித்தட்டு வழியாக அந்த ஈட்டி கீழே விழுகின்றது. அப்படியே அவர் சாய்கின்றார் என்று வஹ்ஷி அவர்கள் பின்னால இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ன விதத்தை வந்து சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். உஹது போர்களத்தில் அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்களத்தில் அல்லாஹுக்காக தியாகத்தை விரும்பித்தான் களத்தில் இறங்குறாங்க. ஏதாவது ஏற்பட்டுருமோ, ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, தப்பிச்சம் பொழைச்சன்னு இதில் கலந்துக்கிட்டு நவுண்டலாமா அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அல்லாஹுக்காக நான் என்னுடைய தியாகத்தை அல்லாஹ் இந்த களத்தில் பார்க்க போறான்னு சொல்லி தான் இறங்குறாங்க. நபிகள் நாயகத்தில் கூட அப்படி சொல்லிட்டு தான் களத்தில் இறங்குறாங்க. அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அவர்கள் அவர் உள்ள இறங்கினா உஹது போர்க்களத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு நபி தோழர்கிட்ட சொல்றாரு, இந்த உஹது மலையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடை நான் நுகர்கின்றேன் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே போறார். அவர் ஷஹீதாக்கப்படுறாரு. 80க்கும் மேற்பட்ட காயங்கள் உடம்புல, எந்த அளவுக்கு தெரியுமா, அவருடைய முகங்கள் சிதைக்கப்பட்டு இன்னாறுதான் என்று அடையாளம் தெரியாது. எங்க ஒருத்தருடைய முகத்து வந்து இன்னாருதான் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காயங்கள் இருந்தா எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கணும், எந்த அளவுக்கு குத்தப்பட்டிருக்கணும். காஷ்மீர்ல நம்ம நாட்டு இராணுவம் இஸ்லாமிய சமுதாயத்தை வீடு புகுந்து அடிச்சு கொண்டான் தெரியுமா, தீவிரவாதி தீவிரவாதி ரோட்ல மக்கள் வீட்டில் சாப்பிட்டு இருந்த மக்கள் தீவிரவாதிங்க, பள்ளி கொடுத்து போற பிள்ளைய தீவிரவாதிங்கிறான். அதுல ஒரு காட்சியை பேஸ்புக்கில் பார்க்கிறோம்,
ஒரு முஸ்லீம் இளைஞரை வந்து கொன்னுட்டாங்க. கொன்று செத்து மையத்தா கிடக்குறாங்க, மையத்தா கிடக்குற அவனை அந்த இராணுவ அதிகாரி மேலும் கத்தியை வச்சு முகத்தில் மாங்கு மாங்குன்னு குத்துறான். எப்படி வெறி இருக்கும்! செத்து போயிட்டான், சாகிறதுக்கு குத்துற, உயிரோடு இருந்தால் சரி சாகிறதுக்கு குத்துறன்னு சொல்லலாம். செத்து போன மையத்த இந்த சிரியாவில் இன்னைக்கு முஸ்லீம்களை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கானே. ஒரு இளைஞர், 18 வயசு இளைஞர் குண்டு விழுந்து கால் துண்டா போயிடுச்சு. குண்டு விழுந்து கால், என்னது, ஒரு கால் வலது கால், வலது காலில் துண்டா போய் இடது காலில் அந்த இளைஞர் நொண்டி நொண்டி போறார். எவ்வளவு பெரிய ஈவு இரக்கம் இல்லாத கல் நெஞ்சம் உள்ளவனுக்கு கூட அதை பார்த்து இறக்க வரமாறானுங்க. ரத்தம் அடியுது, ஒரு காலில் ரத்தம் அடியுது, இன்னொரு காலில் தட்டு தடுமாறி போய்கிட்டு இருக்கிறான். சரி, என்ன செய்வோம்? அவனை கொல்லக்கூடிய கடுமையான எதிரி கூட, சரி இதில் இவனை இப்படியே விட்டா இப்படியே செத்தான் போக போகிறான், இவனை போட்டு என்னதை போட்டு அடிக்க, சரி போ அப்படின்னு தான் விடுவான். ஒன்றும் இறக்கம் வரும், இல்லைன்னா அவனை கொல்லக்கூடிய வெறி பிடிச்சவன் கூட போ இவனை இவன் பொழைக்க மாட்டான், இதோட செத்துருவான் அப்படி தான் விடுவான். ஆனால் அந்த இராணுவ அதிகாரி அப்படி நொண்டி நொண்டி போகிறவனை முதல ஓங்கிக்கிட்டு எட்டிக்கிட்டு மிதிக்கிறான், அப்படியே தலை குப்புற கீழே விடுறான். பார்க்குற உள்ளமெல்லாம் பதறுது. அதுலேயும் போய் நாலஞ்சு இராணுவ அதிகாரி துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு அவனை மேலே குத்து குத்துன்னு அடித்து குத்துறாங்க. முஸ்லீமின் ஒரே காரணம், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒரே காரணம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய முகத்தை, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஜனாசாவை இறந்து ஷஹீதாக்கப்பட்ட அவனுடைய உடம்பை பார்த்தால் இவர் தான் அனஸ் இப்னு நலர் என்று கண்டுபிடிக்க முடியல, முகம் தெரியல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க தெரியுமா? இவர் அனஸ் இப்னு நலரா அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்டிலிருந்து அவங்க வீட்டில் வந்து பெண்களை வர வைக்கிறாங்க. அவங்க வீட்டிலிருந்து சகோதரி வர்றாங்க, அவங்க சகோதரி, அவங்களுடைய சகோதரி வந்து அவங்க கூட தன்னுடைய சகோதரன் உடனேலாம் சொல்ல முடியல, கொஞ்ச நேரம் பார்த்து ஏதாவது அடையாளம் இருக்கா, நம்ம வீட்டு பிள்ளை தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதான்னு தேடி தேடி பார்க்கும் போது கையுடைய விரல் நுனியை வைத்து சொல்றாங்க, இது என்னுடைய சகோதரன் தான், இது அனஸ் இப்னு நலர் தான் என்று அவங்க வீட்டில் உள்ள அந்த பெண்கள் அவருடைய சகோதரி சொல்றாங்க. எதுக்காக வேண்டிங்க இது? ஏதாவது குடும்ப பிரச்சனை, ஏதாவது சொத்து பிரச்சனை, பகைமையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் சொன்னார்கள், சொல்ல விட மாட்டோம் என்று சொன்னார்கள், பிரச்சனை. ஏகத்துவத்துடைய பிரச்சாரம் அவர்களுக்கு அப்படித்தான், இந்த உயிரை விடுவதுதான் ஏகத்துவ பிரச்சாரமே. அல்லாஹுக்காக உயிரை விடுவது, அல்லாஹுக்காக உடம்பு சிதைக்கப்படுவது, கை துண்டாவது, கால் துண்டாவது. சஹத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய ஒரு போர்க்களத்தில் நரம்பு, கை நரம்பு துண்டிக்கப்பட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, அகல் போர்ல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? அவருக்கு தனியாக ஒரு அறை அமைச்சு கொடுத்து, இதில் நீங்கள் ஓய்வு விடுங்க, நாங்கள் போய் போர்க்களத்தில் களத்தில் நிற்கிறோம் அப்படின்னு நபிகள் நாயகம் போகிறாங்க. ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்க அவர் அல்லாஹ்ட்ட கேட்குற துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த போரை இத்தோடு முடித்து விட்டா என்று இருந்தால், இது முடிவுக்கு வந்து விட்டது என்று இருந்தால், எனக்கு இது முடிவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், முதல்ல அவன் கேட்கிற வார்த்தை என்ன, அந்த போர் முடிவுக்கு வரவில்லை என்று சொன்னால், இரத்தம் ஓடுகின்ற இந்த புண்ணை ஆற வைத்து மீண்டும் என்னை களத்தில் இறக்கு. இது முடிவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், காய்ந்து வருகின்ற இந்த புண்ணை, காய்ந்து வருகின்ற இந்த காயத்தை காய விடாமல் இரத்தம் ஓட செய்து இதிலேயே என்னை மரணிக்க செய்யலா. கேட்குற துவா பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள அந்த அர்ப்பணிப்பு, அது முடிவு. அவங்களுடைய மரணத்தை, அவங்களுடைய உடம்பை விட்டு ரூகு போகிற நிலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, ரத்தம் பீரிட்டு போன நிலையிலே மரணிக்கிறாங்க, அது ஆறலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கின்றார்கள். ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க. அதில் உள்ள கடைசி அந்த செய்தி தான் முக்கியம். அவர்கள் செஞ்ச அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னா, அவர்கள் ஜனாசாவை தூக்கிட்டு போகும் பொழுது தூக்குகின்ற நாலு பேர் சொல்றாங்க, பேசுற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய காதல கேட்குது, இன்னும் இவருடைய ஜனாசா கணக்கவே இல்லையே, ரொம்ப லேசா இருக்குது. நம்ம ஜனாசா தூக்கிட்டு போக முடியலங்க, எப்படி நாலு பேர் தூக்கிட்டு போவோம், தோல் பட்ட வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நினைச்சுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் தூரம் போனோடனே டக்குன்னு ஐயங்கள் நவட்டிட்டு இன்னொரு நாள் நினைச்சுவாரு, தோல் பட்டியை தூக்கிட்டு போவார். இப்போ ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய கிராமங்கள் இருந்து அந்த சந்தாக்க வந்து நாலு பேர் தூக்கிட்டு போற நிலைமையில இருந்துகிட்டு இருக்குது. ஆனா ஏன் பொதுவாக இறந்து போன மையத்துடைய உடம்பு வேற நினைச்சோம், நல்ல கனமா கூடிரும், வெயிட் கூடிரும். அந்த நாலு பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய ஜனாசா கணக்கவே இல்லையே, ரொம்ப லேசா இருக்குத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்றாங்க, சஹத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் சுமக்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அவருடைய ஜனாசா வெயிட் இல்லைன்னா யாரு சுமக்கிறா, நீ சுமக்கலப்பா, உன் கண்ணுக்கு தெரியல, மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு வருகின்றார் என்ற செய்தியை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் சொல்கின்றார்கள். அன்பான பெரியோர்களே, அன்பான இளைஞர்களே, இதை மாதிரி ஏராளமான சம்பவங்கள், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஏராளமான சம்பவங்களை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு, இந்த ஏகத்துவம் மக்கள்கிட்ட போய் நிற்பதற்கு அவர்களுடைய தியாகத்தை சொல்லுக்கு கொண்டு வர முடியாது. நேற்று அப்படிப்பட்ட அந்த தியாகத்தில் தான் இன்னைக்கு இந்த மார்க்கு நமக்கு வந்திருக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் எடுங்க, சில வருஷத்துக்கு முன்னால் எடுங்க, இந்த ஏகத்துவம் நம்ம கடைப்பதற்கு முன்னால் இதே ஊரில், இந்த ஊர் மாதிரி எத்தனையோ ஊரில் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒன்று ரெண்டு பேருப்பா, இவங்களாம் ஆளு ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர், ஊருக்கு அஞ்சு பேர். ஆனால் இன்னைக்கு 500 பேர் இருக்கிறோம். எத்தனையோ ஊர்களில் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஏகத்துவவாதிகள் 5000 பேர் இருக்கிறோம். அஞ்சு பேர் செஞ்ச வேலை இன்னைக்கு இந்த 5000 பேர்ட்டையா இல்லை. ஒருத்தர் இன்னும் செஞ்ச வேலை இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹுக்காக செய்கின்றேன், மறுமையில் இந்த செயலுக்கு, இந்த வேலைக்கு நான் கூலி வாங்குவேன் என்று உள்ள தூய்மையோடு செய்கின்ற அந்த வேலை, அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரதிபலன், அதுக்கு அல்லாஹ் கொடுத்த வளர்ச்சி. ஆனால் அதே ஊர் இன்னைக்கு 100 பேர் இருக்கிறாங்க, வேலை இல்லையா. என்ன காரணம், என்ன ஏன் சலிப்புங்கிற, இறந்த பிறகு நாம் மறுமையில் எழுப்பப்பட மாட்டோமா, மறுமை நம்பிக்கை குறைந்து விட்டதா, அல்லது இந்த மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிற தியாகத்துக்கு அல்லாட்ட கூலி கிடைக்குங்கிற சந்தேகமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம வலுவாக நம்பத்தான் செய்கிறோம். ஆனால் நிறைய பேர்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து அந்த பழைய ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த வளர்ச்சி, அந்த வேகம், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற ஷிருக்கை பிதுரத்தை பார்த்து வருகின்ற கோபம் இல்லை. செஞ்சிட்டு போகிறான்னு நினைக்கிறேன், நிறைய பேர் செஞ்சிட்டு போகிறான்னு நினச்சிருந்தா இன்றைக்கி நீங்கள் நானும் தவுகிதுக்கு வந்திருக்க முடியுமா. இன்னைக்கு ஆலிம்சாவாக இருக்கிறாரு, அஜரத்தாக இருக்கிறாரு, நீங்கள் அவர் வீட்டில் தான் இன்றைக்கி நினச்சிடான், ஜோ நீ சூனியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஜோசியம் பார்க்குறான், பால்க்கு தான் பார்க்குறான், பார்க்கலாம் என்று மேடை போட்டு பேசுறாங்க. ஷிருக்கு மார்க்கத்தில் ஒரு அங்கம் என்று சொல்றாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது, மார்க்கம் சொல்ல இல்லையா. தீமையை கண்டால் கையால் தடு, தீமையை கண்டால் கையால் தண்ணி அர்த்தம். தீமனா என்னங்க, அல்லாஹுக்கு மாறான காரியமா இருக்கட்டும், ரசூலுக்கு மாறான காரியமா இருக்கட்டும், மக்களுக்கு வருகின்ற ஆபத்தாக இருக்கட்டும், ரோட்ல போட்டு ஓத்துற அநியாயமா 5 பேர் போட்டு அடிக்கிறான், என்ன செய்ய, நல்ல அடிப்பா, எனக்கு என்னப்பா சொல்லி போவீங்களா, வேகமா நின்று
கொதித்து எழுந்து தட்டி கேட்க போவீங்களா? தட்டி கேட்கணும், முடிஞ்சா கையால அடிச்சு தட்டி கேளு, இல்லையா நாக்கால் தடு. உனக்கு அதுக்கு சக்தி இல்லையா, மனதால அதை வெறுத்து ஒதுங்கு. கடைசி பட்சம் ஈமான்ல கடைசி பட்சம் என்று நபிகள் நான் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு சிரியாவில் நடக்கிற முஸ்லீம் நடக்கிற பாதிப்புகள், பர்மாவில் முஸ்லீம் நடக்கிற பாதிப்புகள், இலங்கையில் முஸ்லீம் நடக்கிற கொடுமைகளை பார்த்து இன்னைக்கு நம்ம எம்முடைய உள்ளங்கள் எப்படி கொந்தளிக்கு. பாவியலா சின்ன பிள்ளைங்களும் பார்க்க மாட்டீங்களடா, பச்சிலம் புள்ள ஒரு பெரிய ஆளு 40 வயசு 50 வயசு ஆளை அடிச்சிட்டாலும் சரி பெரிய மனுஷன்றவோம், ஈவு இரக்கம் இல்லாத உள்ளத்து கூட சின்ன குழந்தை ரோட்டில் ஒரு குழந்தை சைக்கிள் அடிபட்டுட்டா நம்ம கோவரும்ல, குழந்தை சைக்கிள் அடிப்பட்டு ஐயோ அல்லாஹ் ரஹ்மானே காப்பாத்தலாம் வேகமாக பதிர் அடிச்சு போய் இந்த குழந்தைய காப்பாற்ற போவோம். அதே குழந்தை தான் இன்னைக்கு சிரியாவிலும் சரி பர்மாவிலும் சரி கொத்து கொத்தாக கொல்லப்படும் போது நாமக்கு நம்முடைய உள்ளத்தில் வந்து என்ன செஞ்சோம், கடுமையாக என்ன செஞ்சோம், வேதனைப்பட்டோம். சண்டால பாவியலா இப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் சின்ன பிள்ளைகளை போட்டு அடிக்கிறீங்களே, குழந்தைகளை போட்டு அடிக்கிறீங்களே, குழந்தையுடைய முகங்கள் சிதைக்கப்பட்டு. அதில் ஒரு குழந்தையுடைய செய்தி உங்களுக்கு தெரியும்ல, மண்டையில் கல் விழுந்து அந்த இடிபாடு உள்ள கல் மண்டையில் விழுந்து மண்டை பிளந்துட்டுங்க, மண்டை பிளந்து ஆஸ்பத்திரி குழந்தைய கொண்டு போகிறாங்க. ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. தையல் போட போகும்போது டாக்டர் இருக்கிறாரு, தையல் போட ஊசிலாம் இருக்குது, நூல் இருக்குது, மரத்து போகக்கூடிய மருந்து இல்லை. தையல் போட மரத்து போக மருந்து போடணும்ல, மரத்து போட மரத்து போகக்கூடிய மருந்து போடாமல் ஊசியை குத்துனா கடுமையாக இருக்கும். சாதாரண கையில் ஊசி போட தாங்க முடியுமா நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். கையில் ஊசியை கொண்டு வரும் போதே இங்கே கண்டு அப்படி பல்ல கடிச்சிட்டு இருப்போம், வலி தாங்க ஏன் குத்தவே இல்லையாப்பா அதுக்குள்ளேயாப்பா, இல்லை இல்லை குத்துன மாதிரி தெரியலம்மா, குத்துறதுக்கு முந்தைய என்ன மனுச்சு அங்கே இப்படி திரும்பிக்கிட்டு இப்படி பல்ல கடிக்கிறது, ஒரு சின்ன ஊசி தாங்க முடியலையே, இம்முட்டு பெரிய ஊசியை இந்த சதையில் குத்தி அந்த சதையில் கோர்த்து அதை இழுத்து சுருக்கு போட்டு முடிச்சு போடணுமே, துணியை தக்கிற மெட்ரா இது சதையை தக்கிற விஷயம். உடம்புடைய சதையை ஒரு சதையை ஊசியை வச்சு குத்துனால் எப்படி நாடி நரம்பெல்லாம் வேதனை பிடிச்சி இழுக்குமோ அதை விட தாண்டி போவோம். இதை வந்து கோர்க்கிறது அந்த தலை, அந்த பிள்ளைய தலையை கோர்க்கிறதுக்கு மரத்து போகக்கூடிய மருந்து இல்லை. அப்போ அந்த வேறு வழி இல்லை, ரத்த போது தச்சு தான் ஆகணும். இப்போ தைக்கும் போது அந்த 7 வயசு அந்த 4 வயசு கோலம் அந்த 5 வயசு 6 7 வயசுக்குள்ள தான் அந்த குழந்தை வந்து குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் ஒவ்வொரு சூரா ஓது, தப்பத் யதா அபி லஹபி வதப், ஒவ்வொரு சூராவாக இவர் தக்க 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 வழி பொறுக்க முடியாமல் குர்ஆனுடைய வசனத்தை ஓது. இதில் என்ன விஷயம்னா, அதே டாக்டர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு இந்த செய்தியை பேட்டியாக கொடுக்கும்போது அந்த டாக்டர் அழுகிறாருங்க. தையல் போடும் போது இந்த குழந்தை அழுது அழுகிய விட அதை நேரில் பார்த்து அந்த அழுகையை பார்த்து மனம் துடிச்ச டாக்டர் இருக்கிறார, அவர் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது அவரை தாங்க முடியாம அழுகிறார். வலைத்தளங்கள் அந்த வந்த அந்த காட்சிகள் அப்படி வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன நினைக்கிறோம், அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த அநியாயக்காரர்களுக்கு அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கி போர் செய்வதற்கு சக்தி இருந்தால் களத்தில் இறங்கலாம். நமக்கு இல்லையே, நம்ம ஜன்னா நாட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். போங்கப்பா நீங்க போய் என்ன செய்ய, சிரியாக்கு எதிராக போங்க ஆயுதம் தரன்னு மோடி சொல்லுவாரா? சொன்னா தயார், ஆனா இப்ப இருக்க இந்த நம்மளால என்ன செய்ய முடியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா, அதைத்தான் ஒவ்வொரு வரலான தொழுகையிலும் ஜமாத் தொழுகையில் கடைசி ரக்கத்தில் ருக்கூ பெற நம்ம கேட்டோம். சமுதாயத்துக்கு கொத்து கொத்தாக சமுதாயம் கொல்லப்படும் போது, உலகத்தில் சமுதாயம் ரத்தம் சிந்தும் போது, சமுதாயம் வேதனையை அனுபவிக்கும் போது கவலைப்பட்டு அதனுடைய பாதுகாப்புக்கு நம்ம களத்தில் இறங்கணுமா இல்லையா, துவா கேட்டோம், போர்க்களத்தில் போராட்டத்தில் இறங்கணும்.
எங்க அதை விட மோசமா இன்னைக்கு சமுதாயத்துல சிறுக்கு பிதத்து இந்த அஜரத்துமாரை உருவாக்கி நரகத்துடைய நெருப்புக்கு அழைச்சிட்டு போறாங்களே, இதை பார்த்து என்ன கவலைப்பட்டிருக்கோம் நம்ம? கண்ணுக்கு இது கண்ணுக்கு தெரியல, அது கண்ணுக்கு தெரியலையா? குர்ஆனுடைய நரகத்தை, குர்ஆன்ல நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அது கண்ணுக்கு தெரிய காட்சியா நம்ம பார்க்க வேண்டாமா? உண்மையிலேயே உள்ளத்துல ஈமான் இருந்துச்சுன்னா கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற மாதிரி குர்ஆன்ல நரகத்துடைய தண்டனையை பார்க்கணும். இன்னைக்கு சிறுக்க மார்க்கம் என்று பரப்புறாங்களே பிதுஅத்தை. என்ன சொல்றாங்க தெரியுமா? அஜரத்து அஜரத்து கூட்டுதுவா இல்லையா? அஜரத்து ஃபர்லான தொலைக்கு பின்னால ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கீனா அதாபன்னார் ஆமீன் இது இல்லையே அஜரத்து அப்படின்னா இல்லை அது இல்லை தாங்க, அது கிடையாது தாங்க, ரசூலுல்லாஹ் ஓதலை தாங்க. அப்பயும் அஜரத்துட்டு ஓதுறீங்க, பித்அத்து வழிகேடா சேர்த்து வழிகேடு நரகத்தை கொண்டு செல்லுமே. மக்களுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய பல பள்ளிவாசல கெடுத்து சின்னாப்பினமா ஆக்குறீங்களே அப்படின்னு கேட்டா சப்பக்கட்டு காரணம் இல்ல, அது பித்அத்துல் ஹசனா. பித்அத்துல் ஹசனா என்னது? நல்ல புதுசு. இமாம்கள் பிரிச்சிருக்காங்க பித்அத்துல் ஹசனா பித்அத்து சையா, நல்ல புதுசு கெட்ட புதுசு. இது நல்ல புதுசு அப்படின்னு மக்களை, அதாவது மழுங்கடிக்கிற காரணங்களை, சப்பக்கட்டு காரணங்களை, வழிகேடுல நல்ல வழிகேடான் நரகத்துக்கு நல்ல அழகாக நரகத்துக்கு அழைத்து செல்லப்போம். நரகத்து என்னது? அழகாக அழைத்து செல்லும். அப்ப நிரந்தரமாக நரகத்துக்கு அழைத்து செல்லுகின்ற காரியத்தெல்லாம் இன்னைக்கு அஜரத்து மார்கை, இன்னைக்கு ஆழி உலமா பெருமக்கள் மக்கள்கிட்ட மார்க்கத்தை தப்பா சொல்லும் பொழுது அதை பார்த்து நமக்கு உண்மையிலேயே கோபம் வந்தா களத்துல இறங்கலாம். நம்மகிட்ட வந்து செயல்பாடு இல்லை, செயல்பாடு இல்லைன்னா நம்மகிட்ட அந்த தீமையை பார்த்து கோபம் வரமாட்டுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம வைக்கிற உண்மையான அன்பு என்னங்க? அவங்களை பின்பற்றது மட்டும் இல்லை, அவர்களுக்கு மாற்றமாக ஒருத்தர் செஞ்சு அவர்கள் செஞ்சதாக சொன்னா இட்டு கட்டினா அதன் மீது கோபப்படணும். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் திட்டினா கோபப்படுதம்ல? நபிகள் நாயகத்தை வந்து மரியாதை எல்லாம் பேசுனா, நபிகள் நாயகத்தை ஏதாவது அவதூறு சொன்னா, ரசூலுல்லாஹ் பட்டி இந்த எச்சி ராஜா இருக்கானே இந்த கிறுக்கன் நட்டுக்கண்ட கேசு, அவன் ஒரு வார்த்தை சொன்னா கொந்தளிக்கிறோம்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்யாத காரியத்தெல்லாம் எதையெல்லாம் நரகத்துக்கு அழைத்து செல்லுமோ அந்த காரியத்தெல்லாம் மார்க்கம் என்று இன்னைக்கு மார்க்கறிஞர் பரப்பும் போது எச்சி ராஜா மேல கோபப்பட்டதை விட இவர்கள் மீது நம்ம கோபப்படணும். எப்படி கோபத்தாக்க? அடிக்கவா சொல்லுமா? அடிக்க வேணாம், அல்லாஹ் காப்பாத்தணும், அப்படி இறங்கக்கூடாது. சத்தியத்தை நம்ம நம்மகிட்ட உண்மை இருக்குதுங்க, நம்மகிட்ட கூட்டம் இருக்குன்னு சொல்லலை, நம்மகிட்ட அறிவு இருக்குன்னு சொல்லலை, நம்மகிட்ட பேச்சாற்றல் சொல்லலை, நம்மகிட்ட உண்மை இருக்கு. அல்லாஹ்வுடைய குர்ஆன் நபிகள் நாயகத்துடைய உண்மையான செய்தி நம்ம கையில் இருக்குது. அப்போ உண்மையை சத்தியத்தை வச்சுக்கிட்டு இதுதான் மார்க்கம் என்ற முழுமையான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அதை சரியாக போய் கொண்டு செய்யலான்னு சொல்லலன்னா நம்மளை விட துருப்பாக்கிசாலி எப்படி இருக்க முடியுமா? ஆரம்ப காட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்த வேகம் விறுவிறுப்பு, அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தோம்னா சுபஹானல்லாஹ் இந்த ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க வந்து பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும், இப்போ புதுசாக வந்த ஆளுகளுக்கு தெரியாது. எங்கேயாவது அந்த அந்த தெருவில் ஒரு அஞ்சு தெரு தள்ளி குண்டு தெருவில் ஒருத்தர் இருந்தார், ஹாமி மொத்தம் ஒருத்தர் இருப்பார். இவர் அவரை சந்திக்கும் போது என்னமோ வெளிநாட்டில் இருந்து வந்த தன்னுடைய வீட்டு சொந்தக்காரை சந்திச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்னப்பா எல்லாம் இருக்கீங்களா, சைக்கியமா இருக்கீங்களா, என்ன செய்யறாங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி சொன்னீங்களா மார்க்கத்தை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பூரிப்பு இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குதா பாருங்க, உட்காந்து ஒரே செல்போனில் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு, எங்கே பலாய் ஓடுது, எங்கே பசாது ஓடுது, எங்கே சண்டை நடக்கு, எங்கே வம்பு நடக்கு, இதில் நேரத்தை கழிக்கிறோம். எங்க வீண் விரயம் என்று நேரத்தை கழிப்பதில் மிகப்பெரிய தவறு இல்லையா? நபிகள் பெருமகனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே அல்லாஹ்வுக்கு கடும் வெறுப்பான விஷயம் மூன்று சொன்னாங்களே, அது ஒன்று வீண் விரயம் தானே? அல்லாஹ் மூன்று காரியத்தை வெறுக்கிறான். அந்த மூன்று காரியத்தை அல்லாஹ் கடுமையா வெறுக்கிற காரியத்துல ஒன்னு என்ன தெரியுமா? வீண் விரயம். அது பொருளாதாரமா இருக்கலாம்,
அல்லாஹ் கொடுத்த நேரத்தை வீண் விரயமா இருக்கலாம், இதெல்லாம் வீண் விரயம் என்று வருதோ அத்தனை வந்து அடங்குமே. பேஸ்புக்ல உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நீங்க நாலு பேர் எந்திரிச்சு வாப்பா, நாலு பேரை போய் சந்திச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தனிநபர் தாவா பண்ணுவோம், இல்லைன்னா அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு வேற என்னென்ன வழி இருக்குது, வியூகம் அமைப்போம், அப்படின்னு உட்கார்ந்து பேசுறோம். அது நன்மையாகவும் அது பயன் தருமே. உட்கார்ந்து நம்ம என்னைக்காவது இப்போ நம்மகிட்ட வந்து ரெண்டு பேரா இருக்கட்டும் மூணு பேரா இருக்கட்டும் இந்த மார்க்கத்தை கொண்டு செல்ல எப்படி செல்ல வேண்டும் அந்த பேச்சு நம்மகிட்ட குறைஞ்சிட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதே நிலை நீடிக்கும் என்று சொன்னால் நபிகள் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஏகத்துவத்தில் இந்த மார்க்கத்தில் நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தில் அதிகரிக்கிற மக்கள் இந்த மார்க்கத்தில் மக்கள் அதிகரிக்கிற காலம் வரும், ஆனால் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் இந்த மார்க்கம் மேலோங்கி செல்வதற்கு பாடுபடுகின்ற மக்கள் குறைவாயிருவாங்க. அந்த குறைவுக்கு ரசுல்லா எப்படி உதாரணம் சொல்லாங்க தெரியுமா, சோத்துல போடுற உப்பு மாதிரி நாங்கள் ரசுல்லா. நிறைய பேர் இருக்கிற அன்னைக்கு ஆனா இந்த ஏகத்துவம் மேலோங்கி செல்வதற்கு பாடுபடுறது குறைவு இருக்குதா இல்லையா. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ, எந்த காலத்தை நபிகள் எல்லாம் எச்சரிக்கையா சொன்னாங்களோ அந்த காலத்துல நிதர்சனமாகவே இருப்பதை போன்றிருக்கு. இந்த ஏகத்துவம் மேலோங்கி வருவதற்கு பாடுபடுவதற்கு எண்ணிக்கை குறைவாயிருவாங்க, சோத்துல போடுற உப்பு மாதிரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபை கொண்டு அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை அழகான முறையில் இந்த ஹிதாயத்தை அழகான முறை நமக்கு தந்திருக்காங்க. தெல்ல தெளிவாக தூய வடிவத்தில் நமக்கு தந்திருக்கிறான். தந்திருக்கிற நம்ம இதனுடைய இந்த முழுமையை மறுமையில் நரகத்தின் பாதுகாப்பாக சொர்க்கத்தை பரிசாக பெறுவதற்கு மிகப்பெரிய அடிப்படையை தெரிஞ்ச செய்தியை மக்களுக்கு சொல்வது தான் நன்மை ஏவி தீமை தடுப்பது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் நிறைய இடங்களை சொல்றான், வமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தா இலல்லாஹ் வ அமில ஸாலிஹா வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லிம் என்று சொன்னானே அதை விட சிறந்த வார்த்தை வேற எதுவுமே கிடையாது. குர்ஆன்ல இது போன்ற கருத்து உள்ள வசனம் நிறைய வருதுங்க. நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றதுலேயே அதிகமான நேரத்தை கழிக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நல்லறம் செய்து நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன்பா, தூதருக்கு கட்டுப்பட்டவன் என்று சொல்றானே, இதை விட அழகிய வார்த்தை வேறு எதுவுமே இல்லை. லா கைர ஃபி கசீரின் நஜ்வாஹும் இல்லாமன் அமர பி சதக்கத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைன நாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தர்மம் நன்மையான காரியம் மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தது, இவைதான் இவை இது போன்ற காரியத்தை ஏவியதை தவிர அவர்களின் பெரும்பாலான பேச்சுக்களில் வேறு எந்த நன்மையும் கிடையாது. இங்க நம்ம சந்திக்கிற நம்ம நேரத்தை கழிக்கிறோம்ல, குடும்பத்தை கவனிக்கிறது, பிள்ளையை கவனிக்கிறது, நீங்க சம்பாதிக்க, அது போக மற்ற நேரத்தில் நம்ம பேசுற எந்த பேச்சையும் நன்மையே கிடையாது. எதை தவிர, தர்மம் செய், நன்மை செய், ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்து, முஸ்லீம்கள் அத்தனை பேர்களையும் அண்ணன் தம்பியாக வாழ செய் என்று ஏவுறமே, இதை தவிர உங்களுடைய பெரும்பாலான பேச்சுக்கள் எந்த நன்மையும் கிடையாது. இதுதான் நன்மை, இதுதான் மறுமையில் பயன் தரும். அல்லாஹுடைய திருப்திக்காக, அல்லாஹுடைய முக திருப்திக்காக, அல்லாஹுடைய அருளுக்காக யார் இதை செய்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் மகத்தான கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உபஷிரில் முஃமினீன், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு முஹம்மதே நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள். நம்பிக்கை கொண்டவன் யாரு தெரியுமா, நான் அல்லாஹ்வை நம்புனேன், தூதரை நம்புனேன் என்று வாயால சொன்னவ இல்ல. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தாயிபுன ஆபிதுன் அல் ஹாமிதுன சாயிஹுன் அர் ராகிஉன சாஜிதுன் அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர். தான் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பார்கள்,
அல்லாஹ்வே புகழ்வார்கள், நோம்பு வைப்பார்கள், ருக்கு செய்வார்கள், சஜிதா செய்வார்கள். அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா வைக்கிற பாயின் தெரியுமாங்க, அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹுன் அல் முன்கர், நன்மை ஏவார்கள் தீமையை தடுப்பார்கள். செஞ்ச தப்புக்கு அல்லாஹ்டையா அல்லாஹ் மன்னிச்சிடலாம் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கும் சொல்லுவான். நோம்பு வைப்பாங்க, தொழுகையில கரெக்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லப்பா, இத இந்த நோம்பு வைக்கிறதையும் தொழுகையை பற்றி மக்களுக்கு ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். வபஷிரில் முஃமினீன், இந்த நம்பிக்கையாளருக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லு நபியே என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகத்திட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நுழைய செய்கின்ற ஒரு காரியத்தை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பசித்தவருக்கு உணவு கொடு, தாகித்தவருக்கு தண்ணீர் கொடு, வஉமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நன்மை ஏவு தீமையை தடு. நீங்க சொர்க்கத்தில் நுழைக்க செய்கிற ஒரு காரியத்தை கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற காரியத்தை பாருங்க, பசின்னு வந்து கேட்டா உணவு கொடுப்பா, தாகம்னு கேட்ட தண்ணீரை கொடு. அது மட்டும் இல்லப்பா, நன்மை ஏவு தீமையை தடு, உன்னை சொர்க்கத்தில் நுழைய செய்யும். நபிகள் நான் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா உடம்புல 360 முடிச்சுகளை கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 360 முடிச்சிருக்கான் உடம்புல. இந்த விரல் இருக்கலங்க மடக்கிறோம்ல, முடிச்சினால்தான் மடக்கிறோம். உட்கார்தோம்ல, முட்டில் உள்ள முடிச்சினாலும் உட்கார்தோம். உடம்பை வளைக்கிறோம்ல, முதல் உள்ள முடிச்சினாலும் உட்கார்தோம், வளைக்கிறோம். நபிகள் நான் சொல்கிறாங்க 360 முடிச்சிருக்கு. இதே அளவு எவர் ஒருவர் சுபஹானல்லாஹ், இதே அளவு எவர் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ், இதே அளவு எவர் ஒருவர் அல்லாஹ் அக்பர், இதே அளவு எவர் ஒருவர் அஸ்தகஃபிருல்லாஹ் என்று சொல்லிட்டு ரோட்டில் போகும்போது பிறருக்கு தொல்லை தருகின்ற ஏதாவது ஒரு பொருளை அகற்றுகின்றார் வைங்க, கல்லையோ மண்ணையோ என்று எவராவது ஒருத்தர் ரோட்டில் தருக்கு போகின்ற ஒரு பொருளை வந்து அகற்றுகின்றார் என்று சொன்னால், நபிகள் நான் சொல்கிறாங்க, அகற்றிட்டு நன்மை ஏவி தீமை எவர் தடுக்கின்றாரோ, இந்த காரியத்தை எவர் ஒரு நாள் செய்கின்றாரோ, ஃபைன்னஹு யம்ஷி, அவர் ஃபைன்னஹு யம்ஷி யௌமயதின் வக்கத் ஸஹஸஹ நஃப்ஸஹு அனின்னார், அன்றைய தினம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவராக தன்னை ஆக்கி கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். நீ எல்லா காரியத்துக்கும் பின்னால் கடைசியா தெரியுமா, முக்கிய விஷயமே, முக்கிய பாயிண்டே, முக்கிய கட்டளையே, நன்மை ஏவு தீமையை தடு. மறுமையினுடைய வெற்றியுடைய பேசிக்க அஸ்திவாரம்ங்க. அல்லாஹ்வுடைய இந்த ஏகத்துவத்தை தெரிந்த நாம் இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை அப்பழுக்கற்ற வழியில் தூய்மையாக தெரிந்த நாம் தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் மறுமையை வெட்டியே இருக்குது. இது வந்து நேற்று அளவு சகாபாக்களுடைய வரலாறு தியாகம் படித்தோம். இது ஏகத்துவம் வந்த புதுசில் நம்ம எவ்வளோ வேகமாக இருந்தோமோ, எவ்வளோ விறுவிறுப்பாக இருந்தோமோ, அந்த வேகம் அந்த விறுவிறுப்பு நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப குறைவாக காணப்படுது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதே நிலையில் நீடிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஈமான் உள்ளத்தில் இருக்குன்னா இதே ஈமான்ல மரணிக்கின்ற பாக்கி நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு காலம் வரும், நேற்று இன்று நாளைங்கிற தலைப்பு வந்து தலைப்பை பார்க்கக்கூடாது. நேற்று உள்ள அந்த வேகத்தில் அந்த விறுவிறுப்பில் மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை, நபிக்கு முரணான ஒரு காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய நாடி நரம்பெல்லாம் கோபத்தில் துடிச்சுத, அந்த துடிப்பு ஏன் இப்போ இல்லை? அந்த துடிப்பு கரெக்டாக இருந்தால் வேலைங்க சரியாக இல்லைங்கன்னு சொல்லுகின்ற நிலையே வராது. முதல்ல நம்மளோட செயல்பாடு வரணும்னா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஹதீஸை மக்களிடத்தில் சொல்லுகின்ற வேகம் வரணும்னா, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடப்பதை பார்த்து முதல்ல கொந்தளிக்கணும், கோபப்படணும். அப்போ தான் நம்மளோட செயல்பாடு வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கூட்டம் வரும் பின்னால். எப்படி? குர்ஆனை நல்லா ஓதுவார்கள், குர்ஆன் நல்ல படிப்பார்கள். இருக்குதா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்கறது ஃபர்ஸ்ட். ஆதாரம் என்ன, ஆதாரம் என்ன, ஆதாரம் என்ன, இதுதான். அதனால தான் நீங்கள் அசத்தியவாதிகளே, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் ஆதாரம் கேட்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். நபிகள் நான் சொன்னார்கள், ஒரு ஒரு காலத்தில் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அழகாக குர்ஆனை சொல்லுவாங்க, ஆனால் அந்த குர்ஆன் தொண்டைக்குழியை விட்டு இறங்காது.
குர்ஆன் தொண்டை குழி விட்டு இறங்காது. வேட்டையாடப்பட்ட பிராணியுடைய உடம்புல அம்பு பாய்ந்தால் அந்த அம்பு ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கம் எப்படி வெளியேறுமோ அது போன்று நம் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள். மார்க்கத்தை விட்டு வெளியேறுவான், குர்ஆனை படிப்பான் ஓதுவான், மார்க்கத்தை விட்டு வெளியேறுவான். இன்னைக்கு இருக்குதா இல்லையா? உலமா பெருமக்களுக்கு தெரியாத வசனமா? அவங்களுக்கு தெரியாத ஆயத்தா? இன்னகும யுஷ்ரிக்கு பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எவர் ஷிர்க் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஒவ்வொரு பிதாத்து வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு அழைத்து செல்லும். தெரியாது அவங்களுக்கு, எல்லாம் தெரியும். ஆனால் உலகத்துடைய மோகம், உலகத்துடைய ஆதாயம், உலகத்துடைய வருமானம் அவங்கள சொல்லதுக்கு தடுக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த காலத்தில் நான் வாழ்வேன் என்று சொன்னால், நபிகள்லாம் சொன்னாங்க, குர்ஆனை ஓதுவான், தொண்டைக்குழியை தாண்டாது. எப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியே போவோம்னா, ஒரு பிராணியுடைய உடம்புல அம்பு எரிந்தால் எப்படி இன்னொரு பக்கம் வருமோ அது போன்று இஸ்லாத்தை விட்டு வெளியே போவோம். அந்த காலத்தில் நான் இருந்தால் ஆது சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சானோ அது போன்று நான் அழிப்பேன், அது போன்று நான் சண்டையிடுவேன் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கத்தை தெரிந்தவர்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த மார்க்கத்தை நல்ல தெரிஞ்சு படித்து விளங்கி நம்ம இந்த மார்க்கத்தை சொல்கின்ற வேகத்தை காட்டலை வைங்களேன், அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். நாளைக்கு நிலம் அதுவும் ஆகக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அடிப்படையில் எந்த நபி செஞ்ச வேலையை அல்லாஹ் வெட்டி என்று குர்ஆனில் நிறைய இடங்களை சொல்கிறானோ அந்த வேலையை நம்ம வேகப்படுத்துகின்ற மக்களாக, இந்த ஏகத்துவம் இந்த உலகத்தில் பரவுவதற்கு வேகமாவதற்கு அல்லாஹ் நம்மை பயன்படுத்தி கொண்டான். நம்மை அதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கிக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு ஒன்று நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது, நம்மளோட திறமையா நம்மகிட்ட வந்து பெரிய இதா ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனுடைய மார்க்கத்தை அவன் நினைச்சா எப்படி எல்லாம் கொண்டு போவான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லாமலங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ மன் யர்துத்தன் தீனிஹி ஃபஸௌஃபா யாத்தில்லாஹு கௌமி ஃபஸௌஃபா யாத்தில்லாஹு பிகௌமின். ஈமான் கொண்ட மக்களே, இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் புறந்தள்ளி புறக்கணித்து ஓடுனீங்கன்னா, இல்லை நான் படிப்பேன், நான் தொழுவேன், நான் நோம்பு வைப்பேன், ஆதாரம் கேட்பேன், அதிசயம் நடப்பேன், ஆனால் அதை நான் மட்டும் பார்த்துக்குவேன், அதெல்லாம் பின்னால் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி மார்க்கத்தை புறந்தள்ளி போனீங்கன்னா அல்லாஹ் வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவனுடைய தீனை உயர்த்துவதற்கு அவனுக்கு தெரியும். சாதாரண ஒருத்தரை வச்சு அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ் உயர்த்துவான், வேற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். யுஹிப்புகும் வயஹிப்புனஹு, அந்த சமுதாயம் அல்லாஹ்வை நேசிக்கும், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். இறை நம்பிக்கை கொண்ட மக்களிடத்தில் பணிவாக இருப்பார்கள், இறை மறுப்பாரிடத்தில் அவர்கள் அழிச்சுவாங்க, வேகமாக இருப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறானே. அப்போ அவனுடைய மார்க்கத்தை அவன் உயர்த்துவதற்கு யாரையாவது ஒருத்தரை கொண்டு உயர்த்திடுவான். நம்ம என்ன தெரியுமா, அவனுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்கு இந்த ஏகத்துவம் எழுச்சி ஆவதற்கு, உலகத்தில் அத்தனை பேர்களும் பெயர் தாங்கியாக இருக்கிற முஸ்லீம் அத்தனை பேர்களும் உண்மையான முஸ்லீம் ஆவதற்கு அல்லாஹ் நம்மை ஒரு காரணமாக ஆக்கி கொண்டான் என்ற நன்மையை பெறுகின்ற மக்களாக மாற வேண்டும். ஆக அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, வருகின்ற காலங்களில் வேகம் எடுக்க வேண்டும். இந்த ஏகத்துவத்தை சொல்வதில் நாம் வீரியம் காட்ட வேண்டும். அல்லாஹ் அதுக்காக வேண்டியதாக நம்ம திருக்குறள் மாநாட்டை வச்சுருக்குறோம். எதுக்கு? ஒவ்வொரு அஜெண்டாவும் தமிழ்நாடு தவு ஜமாத் கையில் எடுக்குது. அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை சொல்கின்ற பணி தொய்வு ஆகவே கூடாது. அதனால் வருகின்ற காலங்களில் வேகமாக அல்லாஹுடைய இந்த ஏகத்துவ பணிகளை செய்து அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இதே அடிப்படையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. வா ஆகிருதவான. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.